அஜய் தேவகன் இருந்தாரு, அவருக்கான அந்த பிளாஷ்பேக் சீன் ஓரளவு ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் வந்தா கூட பாக்குற மாதிரி இருந்துச்சு. வேற பெருசா சொல்லிக்கிற மாதிரி சம்சர்கனி தான், அதுல வேற யாருமே இருந்த மாதிரியே தெரியல. படத்துல எல்லாமே ஜூனியர் என்டாரு ராம் சரண பேஸ் பண்ணியே கதம் வந்துருச்சு. அப்புறம் படத்துல இதெல்லாம் நல்லா இருந்தது, பாக்குற மாதிரி இதெல்லாம் இருந்தது. இந்த ரெண்டு ஹீரோ மீட் பண்ற சீன் இருக்கலாம், அது அந்த படகுல அந்த பைய மாட்டிக்கிற சீன் தானே. அப்ப அந்த காப்பாத்துறதுக்கு எடுக்கிற அந்த எஃபோர்ட், அந்த சீன் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அந்த இன்ட்ரோக்கு முன்னாடி வர சீன் கூட சூப்பரா இருந்தது. போக போக ட்ரெயின் ஏதோ ஸ்டேஷனுக்கு படத்துல ஒரு பெரிய ஒரு மைனஸ் தான். பயிற்சினும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கு, ஓகே தான். இருந்தாலும் எதுவுமே ஒரு பாகுபலி பார்த்த மாதிரி ஒரு பூரிப்பா இல்ல. கண்டிப்பா ஏதோ அடிக்கிறாங்க, தெலுங்கு படம் பார்த்த மாதிரியே தான் இருந்தது. ஒரு பேன் இந்தியா படம் பாக்குறோம், நமக்கு பிடிச்ச மாதிரி ஏதோ மிஸ் ஆயிடுச்சு படத்துல. ஆமா, ஒரு கையில தூக்குறது புலி முன்னாடி நிக்கிறாங்க கத்துறாங்க, அதெல்லாம் கொஞ்சம் அது அந்த படத்துக்கு ஓகேவா இருக்கலாம். ஆனா நம்ம ஒட்டாமே போயிட்டு அமெரி படத்துல பாதி நேரம் இங்கிலீஷ்ல பேசுறாங்க, பாதி நேரம் ஹிந்தில பேசுறாங்க, பாதி நேரம் தமிழ்ல பேசுறாங்க. ஒரே கன்ஃபியூஸ்லயே போய்கிட்டு இருக்கு படம் பார்க்கும் போது. சமயம் சப்டைட்டில் இருந்தா கூட ஓகே. ஓகேங்களா, சப்டைட்டில் கூட எல்லாம் போயிட்டு இருக்கு. அந்த சப்டைட்டில் கூட சில நேரம்
தமிழ்ல அப்படி பேசிட்டு இருக்காங்க பேக்ரவுண்ட்ல. ஆனா சில டைம் அதுவும் இல்லாம போகுது. கண்டிப்பா கண்டிப்பா. அப்புறம் படம் 3D படம்ன்றாங்க. 3D படம்னு சொன்னாங்க. அப்ப எனக்கு கூட இன்டர்வியூ முடியும் போது என் பக்கத்துல ஒருத்தர் கேட்டாரு, இப்ப ஸ்கிரீன் என்ன பாரு மங்களா தெரியுது அப்படின்னாரு. எனக்கு என்ன மங்களா தெரியுதா, ஏன்னா கண்ணாடி போட்டு பாத்தீங்கன்னா இல்ல கண்ணாடி அதுதான் கொடுத்தாங்கன்னு. 3D படம் பார்க்க வந்திருக்கோமாங்கிறது தெரியல. இது 3D படம் தானா, எதுக்கு கண்ணாடி கொடுத்தாங்கிறது சில பேருக்கு தெரியல. இன்ட்ரோல பாத்தீங்கன்னா அந்த டைட்டில் போட்டப்போ அந்த 3D எஃபெக்ட் இருந்துச்சு. படம் ஆரம்பிக்கும் போது அந்த ட்ரிபிள் ஆர் போடும் போது ஒரு இது இருந்தது. கிளைமேக்ஸ் ஒரே ஒரு சில சீன்ல இருக்கு எப்படி தெரிஞ்சு. ஆனா எதுக்கு 3D ல எடுத்தாங்க என்னன்னே தெரியல. நாட்டுக்குத்து நல்ல ஒரு குத்து குத்தி இருந்தாங்க. ஆனா மத்தபடி பாட்டு எதுவும் மனசுல நிக்கிற மாதிரி தெரியல. வீட்டுக்கு போனும் படத்தை உட்காந்து மூணு நாளா பார்த்த ஒரு ரிவ்யூ மூணு மணி நேரம் உட்காந்து கேட்க மாட்டியா என்ன? சீக்கிரம் முடிங்களா, சீக்கிரம் முடிங்க படத்துல கதையை சீக்கிரம் முடிங்க. சரிப்பா மொத்தத்துல படம் இப்படிதான் இருந்துச்சு, பாக்கலாமா வேணாமா அதை சொல்லு. படம் கண்டிப்பா பாக்கலாம். அப்படியே படம் பார்க்க போகும்போதே வீட்டுல சாப்பாடு எடுத்து கட்டி போயிட்டோன்னு வையேன். ஏன்னா படம் மூணு மணி நேரம் ஓடுதா மூணு நாள் ஓடுதான்னு நமக்கு தெரிய மாட்டேங்க. படம் போட்டு ஆபரேட்டருக்கும் தெரிய மாட்டேங்க படம் எப்ப முடியும். படம் பார்க்க வந்த நமக்கு எப்ப முடியும் தெரியாது. ஆனா போகும்போதே வந்து சாப்பாடு எடுத்து கட்டி போயிட்டோம்னா பொறுமையா படம் பார்த்துட்டு வரலாம். ஒரு குட்டி டூர் போன எஃபெக்டே இருந்துச்சுன்னா பாரு. குட்டி குட்டி டூர் போனது அவன் கண்ணாடி போட்டதுல தூங்கிட்டான் பாதி பேரு.